எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட மதுரை கூடல் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டனே அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலே ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயிலோட மொத்த வரலாறையும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வாங்க போவோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கோயில். இந்த கோயிலில் வந்து திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம் இந்த தலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மகாவிஷ்ணு பூஜித்த லிங்கம் இந்த கோயிலில் இருக்குது. அதுவே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமான் நடனமாடிய 5 திருத்தலங்களில் இந்த திருத்தலம் வந்து தாமிர சபை அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து ஸ்பெஷல்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழகத்திலேயே இந்த கோயிலில் மட்டும்தான் 3 மூலவர்கள் இருக்கிறாங்க. மற்ற எந்த கோயில்லையுமே வந்து ஒரே சாமிக்கு வந்து 3 மூலவர்கள் இருந்ததே கிடையாது. இந்த கோயிலில் மட்டும்தான், தமிழ்நாட்டில் இந்த கோயிலில் மட்டும்தான் 3 மூலவர்கள் இருக்கிறாங்க. உள்ளே நுழைஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்ட நந்தி இருக்குது. இந்த நந்தியை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி கூண்டு மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து இந்த கோயிலோட மொத்த டிசைனையும் அதில் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளூ பிரிண்ட் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் பாருங்கள். அதோட ஹைலைட்டே வந்து அந்த தேர் தான். அந்த தேர் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து முன்னாடி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாக அடர்ந்த மூங்கில் காடாக இருந்திருக்கு. இந்த வழியாக வந்து ஒரு பால் வியாபாரி இந்த வழியாக தான் டெய்லி வந்து பால் வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்த வழியாக தான் போய்கிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு கல்லில் கால் தட்டி கீழே விழுந்து பால் ஃபுல்லாக கொட்டிருச்சு. அந்த கல் மேலேயே பால் ஃபுல்லாக கொட்டிருச்சு. சரின்ட்டு போயிட்டார். அடுத்த நாள் இதே மாதிரி வந்திருக்காரு. வர்றப்பையும் இதே மாதிரி நடந்திருக்கு. அடுத்தடுத்த நாள் இதே சம்பவம், கரெக்டாக அந்த கல் மேலேயே பால் ஊற்றுற மாதிரி இவர் இடறி விழுந்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ தான் அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கோடாரியை வாங்கி அந்த மண்ணை ஃபுல்லாக வெட்டி அந்த கல்லை வெளியில் எடுக்கிறக்காண்டி எடுத்திருக்காரு. அந்த கல் மேலே அந்த கோடாரி பட்டு ரத்தம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் என்னென்னு அவங்க ஃபுல்லாக தோண்டி பார்த்துருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தோண்டி பார்த்துருக்காங்க. பார்த்தா சுயம்புவாகவே சிவபெருமான் காட்சி அளிச்சிருந்திருக்காரு. அவர் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நெல்லையப்பர். இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து எதுக்காண்டி நெல்லையப்பர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அந்த சுயம்புவாக இருக்கக்கூடிய லிங்கத்தை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து வேதப்பட்டர் அப்படின்றவர் வந்து இறைவனுக்கு படைக்கிறதுக்காண்டி நெற்கதிர்கள், அந்த நெல்ல ஃபுல்லாமே குமிச்சு வச்சுருந்துருக்காரு. மொத்தமாக குமிச்சு வச்சுருந்தப்ப அந்த ஊர் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. அப்போ வந்து அந்த நெல் குமிச்சு வச்சுருக்க இடத்துல மட்டும் ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் அந்த நெல் நனையாமல் சிவபெருமான் பாதுகாத்திருந்திருக்காரு. அதனால தான் வந்து அந்த நெல்லை வந்து அவர் பாதுகாத்தனால நெல்லையப்பர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த ஊர் திருநெல்வேலி, இந்த ஊருக்கு பேர் திருநெல்வேலின்னு வந்ததுக்கு கூட அதுதான் ஒரு காரணம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரகாரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொற்றாமரை குளம் இருக்குல்ல, அந்த பொற்றாமரை குளம் உட்பட 32 தீர்த்தங்கள் இந்த கோயிலில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் சந்நிதின்னு சொல்லி ஒன்று இருக்குது, பிள்ளையாருடைய சந்நிதி. அந்த சந்நிதியில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கல் ஜன்னல் இருக்கும். அந்த கல் ஜன்னல் வழியாக நம்ம பிறந்த குழந்தைகளை கொடுத்து அந்த பக்கம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து நீண்ட ஆயுளோடு இருக்குன்றது இந்த கோயிலில் ஒரு ஐதீகம்.
இந்த கோயிலில் விசேஷம்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இங்கே நடைபெறக்கூடிய ஆணி திருவிழா தேரோட்டம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் சுவாமியோட தேர் வந்து 450 டன் எடை கொண்டது. அந்த தேர் பார்த்திங்கன்னா 28 அடி நீளமும் 28 அடி அகலமும் கொண்டது அந்த தேர். இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூங்கில் தான். ஏன்னா இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க மூங்கில் காடால் ஆனது, அதனால் இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து மூங்கில் தான். இந்த கோயிலுக்கு வெளியில் வந்தவுனே அப்படியே எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி இருட்டு கடை அல்வான்னு சொல்லுவோம்ல, அந்த கடை எய்த்தாப்பில் தான் இருக்குது. சாயந்தரம் வந்து 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுலேருந்து வரிசையை பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு. இந்த மாதிரி தான் கூட்டம் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஃபுல்லாக வித்துரும்னு சொன்னாங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கோயிலை வந்து ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தாச்சு. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு சீக்கிரமாக வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது முத்துக்குமார். நன்றி, வணக்கம்.